இறைவனுக்கு நன்றி. மகிழ்ச்சியான தருணம். ஒரு படம் ஆடியோ லான்ச்சுக்கு வரணும்னா அதுக்கு எவ்வளோ உழைக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த படத்தை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது சொல்லணும். ஜெகபிரசாத் தான் எனக்கு முதல்ல நண்பர், அதுக்கப்புறம் தான் கஜாலி சார் தெரியும். ஏ பிடிச்சி எடுத்துகிட்டு போனார் கஜாலி சார். என்ன பண்ணேன், இல்லை நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. உங்க இங்கே அவன் பண்ணவனே படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன தெரியணும், நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா. இல்லை நான் எதுவும் பண்ணல, ஆனால் பண்ணிடுவேன் அப்படின்னா. முதல்ல வந்து ஒரு படம் என் கூட ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணுறீங்க சரியா அப்படின்னா. நான் யோசிச்சுட்டு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னா. இப்போ வரைக்கும் இப்போ ஆன்சரே பண்ணல. நான் ஜெயபிரசாத் கேட்டேன், சார் என்ன சார் அவர் டைரக்ட் பண்ண, நான் ஒன்றும் பண்ணலங்க, நான் பின்னாடி இருப்பேன், பின்னாடி இருந்து நான் வந்து அப்படின்னாரு. அதுக்கப்புறமா தான் திடீர்னு ஒரு நாள் என்னோடய படப்பிடிப்பு நடந்துட்டுக்கும்போது சுப்பு சொன்னார், ஆனால் நான் காரைக்குடி போகிறேன் நாளைக்கு அப்படின்னா. எங்கே அப்படின்னா, எங்கள் கஜாலி சாரோட படம் அப்படின்னாரு. ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னா, ஆரம்பித்து போயிட்டுருக்குங்க, நான் ஒரு 7 நாள் நடிக்க போகிறேன் அப்படின்னாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஆடியோ லான்ச். நான் எந்த படத்தில் வேலை பாருங்கன்னு சொன்னோம், அந்த படத்தையும் நான் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். என் பின்னாடியே வந்துட்டார் ஆடியோ லான்ச்சுக்கு. படம் மிக பெருசாக வெற்றி பெறணும், கஜாலி வெல்லணும். மீண்டும் ஒரு முறை இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.